அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக ஆச்சரியங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் காணப்போகும் பதிவு வருடத்தில் 10 நாட்கள் மட்டும் நடை திறக்கப்படும் ஒரு அதிசய கோவில் பற்றி. அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக ஆச்சரியங்கள் சேனலில் பல பதிவுகள் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வருடத்தில் 10 நாட்கள் மட்டும் நடை திறக்கப்படும் அந்த அதிசய கோவில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஹாசன் டவுனில் பிரசித்தி பெற்று விளங்கும் ஹாசனாம்பிகை கோவில். இந்த கோவில் ஆண்டுதோறும் தீபாவளியை ஒட்டி வரும் 10 நாட்கள் நடை திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கோவில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை தொடர்ந்து வரும் வியாழக்கிழமையில் நடை திறக்கிறார்கள். பின் 10 நாள் பூஜைக்கு பின்னர் நடை அடைக்கும் முன் நெய் ஊற்றி நந்தாதீபம் ஏற்றப்படுகிறது. 2 மூட்டை அரிசிகள் நெய்வேத்தியமாக வைக்கப்படுகிறது. அம்பாளுக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்படுகிறது. பின்னர் நடை சாத்தப்படுகிறது. அடுத்த நடை திறப்பு அடுத்த வருடம் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை தொடர்ந்து வரும் வியாழக்கிழமையில்தான் திறக்கிறார்கள். இப்படி திறக்கையில் போன வருடம் வைத்த மலர்கள் வாடாது இருப்பதையும் ஏற்றி வைத்த தீபத்தில் நெய் குறையாது தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதையும் நடை திறக்கும் போது காண்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வைத்த நெய்வேத்திய அரிசி பிரசாதமும் கெடாது இருப்பது அதிசயமாகும். இப்பேற்பட்ட இந்த கோவில் வருடத்துக்கு 10 நாட்கள் மட்டும் திறந்திருக்கிறது. மற்ற நாட்கள் நடை சாத்தப்பட்டுதான் இருக்கிறது. மக்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த கோவிலில் மன்னர் குடும்பத்தினர் வாழை மரத்தை வெட்டிய பின்னரே நடை திறக்கப்படுகிறது. இந்த கோவில் நகைகள் அரசு கருவூலத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டு ஹாசனாம்பி சிலைக்கு அணிவிக்கிறார்கள். பல அதிசயங்கள் நிறைந்துள்ள இந்த கோவிலில் உள்ள ஹாசனாம்பிகை யார் என்பது இப்போது பார்ப்போம். சப்த கன்னியர், அதாவது சப்த மாதர்கள் என்று அழைக்கப்படும் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி என்பவர்கள் வாரணாசியிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்கிறார்கள். அப்போது இந்த கோவில் இருக்கும் இந்த ஹாசன் நகரத்தை பார்த்ததும் அவர்களுக்கு இங்கேயே தங்கும்படி விருப்பம் ஏற்படுகிறது. அதனால் வைஷ்ணவி, கௌமாரி, மகேஸ்வரி மூவரும் மண் புற்று வடிவத்தில் இந்த கற்பகிரகத்திலேயே இருக்கிறார்கள். பிராமி கோட்டையில் கெச்சமனாகவும் சாமுண்டி, வராகி, இந்திராணி இந்த மூவரும் தேவகரே என்ற குளத்தடியில் 3 கிணறுகளாகவும் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஐசாலா என்ற தலைமுறையினர் ஆட்சி காலத்தில் ஹாசனமுகி விக்கிரகம் கண்டெடுக்கப்பட்டது. ஹாசயம் என்றால் புன்னகை, ஹாசனாம்பிகை என்றால் புன்னகை முகத்துடன் மக்களுக்கு அருள் பாலிப்பவள் என்பது பொருள். சிம்ஹாசனபுரி என்று அழைக்கப்பட்ட இந்த நகரம் ஹாசனாம்பிகை வருகையினால் ஹாசன் என்று பெயர் பெற்றது. இந்த கோவிலில் மாமியார் மருமகள் கல் என்று ஒரு கல் உள்ளது. இந்த கல் வருடத்திற்கு 1 இன்ச் அளவு அம்மனை நோக்கி நகர்வதாக சொல்லப்படுகிறது. அந்த கல் எப்போது அம்மன் விக்கிரகத்தை அடைகிறதோ அப்போது இந்த கலியுகம் முடியும் என்று நம்பப்படுகிறது. இந்த கல் எவ்வாறு தோன்றிற்று என்பது இப்போது பார்ப்போம். ஒரு பெண் நாள் தவறாமல் ஹாசனாம்பிகை கோவிலுக்கு வந்து இந்த தேவியை வணங்கினார். அவளை அவள் மாமியார் துன்பப்படுத்தி வந்தாள். அவள் கோவிலுக்கு வந்தபோது மாமியார் அவளை பின்தொடர்ந்து வந்து வீட்டில் உள்ள வேலைகளை செய்யாமல் இங்கென்ன செய்கிறாய் என்று அந்த பெண்ணை அடித்தார். மாமியார் அடிகை தாங்க முடியாமல் மருமகள் வலியால் சத்தம் விட்டார். அப்போது அம்மன் தோன்றி மாமியாரை கல்லாக மாற்றிவிட்டார். இந்த கல்லையே இப்போது நாம் கோவிலில் காண்கிறோம். இந்த ஹாசனாம்பிகை புன்னகை முகத்துடன் பக்தர்களுக்கு உதவுவாள். அதே அவர் பக்தர்களுக்கு யாரேனும் கெடுதி விளைவித்தால் தண்டிக்கவும் செய்வாள் என்பது இந்த கல் வரலாற்றில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். மற்றொரு முறை 4 திருடர்கள் அம்மன் ஆபரணங்களை திருடி செல்ல ஹாசனாம்பிகை கோவிலுக்கு வந்தார்கள். அதனால் கோபம் அடைந்த அம்மன் அவர்களை கல்லாக மாற்றினார். கல்லாக மாறியிருக்கும் அந்த திருடர்களை இன்றும் நாம் ஹாசனாம்பிகை கோவில் வளாகத்தில் தனி கோவிலில் காண முடிகிறது. இதை கல்லப்ப குடி என்று அழைக்கிறார்கள். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணப்ப நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்டது. ஆண்டுதோறும் தீபாவளியை ஒட்டி வரும் 10 நாட்களில் தீபாவளி அன்று இரவு பெரிய ஊர்வலமாக இந்த ஹாசனாம்பிகையை எடுத்து வர படுகிறார். மறுநாள் காலை வரை இந்த ஊர்வலம் நடக்கிறது. இறுதி நாளில் ஆபரணங்களை துணியில் வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்ற பின்னர் அரசு கருவூலத்திற்கு ஒப்படைக்கப்படுகிறது. இந்த கோவில் சென்று வணங்கினால் ஆண்டு முழுவதும் நம்மை தீய சக்திகள் நெருங்காது என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த கோவில் பெங்களூரிலிருந்து 187 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவிலில் அனைத்து கோவிலில் இருக்கும்படி சிவன் லிங்க வடிவத்தில் இல்லாமல் சித்தேஸ்வர சுவாமி என்ற வடிவில் அர்ஜுனனுக்கு பஸ்பதாஸ்திரம் கொடுத்தவாறு காட்சி தருகிறார். இந்த கோவிலுக்கு கர்நாடகா மக்கள் மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்தும் பல பக்தர்கள் வந்து வணங்குகிறார்கள். இந்த வருடம் நவம்பர் 5ஆம் தேதி இந்த ஹாசனாம்பிகை கோவில் திறக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 16
பதினாறாம் தேதி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கிறது. பின்னர் இந்த கோவில் நடை அடைக்கப்படுகிறது. ஹாசனாம்பா தேவியை மனதார வணங்கினார், அவர் எப்போதும் நமக்கு துணை இருப்பார். நம்ம சேனல்ல வர பதிவுகளை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க.